காலபுருஷனுக்கு முயற்சியை கொடுக்கறது உபய ராசி, வெற்றிக்குரிய ராசி, தகுதிக்குரிய ராசி, அறிவுக்குரிய ராசி, ஞானத்துக்குரிய ராசி, பேச்சுக்கும் மூச்சுக்கும் உரிய ராசி, பிரஸ்டீஜுக்குரிய ராசி. அது மட்டும் இல்லை, பொருளடக்கம் புரிந்து நாவடக்கம் தெரிந்து புன்னகை தலை புன்னக தவளம் மனப்பக்குவம் கொண்டவர் தாங்கள். மனப்பக்குவம் கொண்டவர் தாங்கள் தான். பொருளடக்கம் புரிந்து நாவடக்கம் தெரிந்து, அதனால தான் உங்களுக்கு அந்த இடத்துல முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நாவடக்கம் மிதுனம், நாவடக்கம் மிதுனம். அப்போ மிதுன ராசி நேயர்களுக்கு எப்போதுமே ஒரு உந்துதல் சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும். மிதுன ராசிகளும் உந்துதல் சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும், ஆராய்ச்சி அறிவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது காற்று ராசி, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சுறு 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 சுறுன்னு ஏதாவது பார்த்து ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேலும் மேலும் நம்ம டெவலப்மெண்ட்டு போய்கிட்டே இருக்கணும், மேலே மேலும் மேலும் மென்மேலும் போய்கிட்டே இருக்கணும். மேலே உயரத்தில் காற்றில் ஆகாயத்தில் மேலே போயிட்டுருக்கணும். அப்படி நினைக்கக்கூடியவங்க திரில்லாக இருக்கணும். தன்னுடைய அறிவை எந்த அளவுக்கு பயன்படுத்தினா நமக்கு நல்ல பேர் வரும்ங்கிற பொறாமையும் அந்த நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்ளும். மிதுனம் சாதாரண ராசி, அதில் இருக்கிறவங்களே திருவாதிரை, புனர்பூஷம், ரிஷபம், ஏற்கனவே உபயம் பாருங்க, நாலு பக்கம் உபயம். அப்போ எப்படி இருக்கும்? அப்போ மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? உங்கள் ராசிநாதன் நீசபங்க ராஜயோகமாக இருக்கிறான். உங்கள் ராசிநாதன் நீசபங்க ராஜயோகமாக இருக்கிறார், ரைட்டா? அழகாக இருக்கார். யாரோட சேர்ந்திருக்காரு? உங்கள் ராசிக்கு 5-12 உரியவர், துலாமத்துக்கும் ரிஷபத்துக்கு உரிய சுக்கரனோடு சேர்ந்த புதன் நீசபங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால சுக்கர திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் சுக்கர புத்தி, ராக திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் ராகு புத்தி மிக சிறப்பாக இருக்கும். மூன்று பேருமே நட்புக்கிறாங்க, அது ப்ளஸ் பாயிண்ட். இதுக்கடுத்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வருது பாருங்கள். உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 9 வேற செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்காங்க. செவ்வாயை விடுங்க, அவர் அப்படிக்கு அப்பப்போ போயிட்டு இருக்கு, மூவ் பண்ண, அவர் மூவபிள் பிளானட். ஃபிக்ஸடில் இருக்காங்களே 3 பேர், ஃபிக்ஸட் டெபாசிட் குருங்க, சனி ராகு குரு, சனீஸ்வரர் ராகு கேது. ராகு கேது 18 வருஷம், சனி 19 வருஷம், குரு 16 வருஷம். அப்போ அந்த பயிற்சிங்கும் போது அவங்கள்தான லாங் லைஃப், அதை டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ அப் டு டேட்டில் இருக்கும், மாறிக்கிட்டே இருப்பாங்க. சௌரி சந்திரன் அடுத்த செகண்டு பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பார். செவ்வாய் புதன் சூரியன்லாம் மாதக்கிறாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு 9 உரியவர் பாக்கியாதிபதி, பாக்கியாதிபதி வலுத்திருக்கிறார். அப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருஷத்தில் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு, துன்பமெல்லாம் தொலைந்து விட்டது, இன்பம் மெருகூட்ட வேண்டிய வருகின்றது, எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றது, கஷ்டமெல்லாம் போய்விடுச்சு. திருமண வைபவங்கள், குழந்தை பாக்கியங்கள், தொழிலில் முன்னேற்றங்கள் எல்லாமே நிரம்பி வரக்கூடிய ஆண்டு குரோதி ஆண்டு மிதுன ராசிக்கு. இன்னொன்று தெரியுங்களா, கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற பிளானட்டில் வந்து, இப்போ இருக்கிற 12 பாவகத்தில் வந்து, 12 வீட்டில் வந்து தனுசுக்கும் மிதுனத்துக்கும் மிக மிக பெரிய உத்தமமான நேரம். நேயர் பெருமக்கள் நல்லா கேட்டுக்கோங்க, நான் ஃபோன் பண்ணி தானே இருக்கிறீங்க. ஃபோன் பண்ணவங்களுக்கு நன்றி இல்லை, ஃபோன் பண்ணாதவங்களுக்கு நன்றி, அப்படி தானே சொல்லணும். ஃபோன் பண்ணுறவங்களுக்கு நன்றி, முன்னாடியே போயிருக்குமே, மானசீகமாக இருக்குமே, ரைட்டுங்களா? ஆக மிதுனத்துக்கும் தனுசுக்கும் அந்த 180 இருக்கக்கூடிய 2 உபய ராசிக்கும் நல்ல நேரம். பர்சன்டேஜில் கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான், பர்சன்டேஜில் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். அதனால் கவலைப்பட வேண்டாம் மிதுன ராசி நேர்களுக்கு. இப்போ உங்களுக்கு 10 11 பாருங்கள், 9 சொல்லியாச்சு, 10 வாங்க, 10 சொல்லியாச்சு, 11 லாபாதிபதி பாருங்கள். லாபாதிபதி கொஞ்சம் கஷ்டமானவங்க தான், 3 உச்சம் பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3 சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அந்த சேர்க்கையும் அவரோட சேர்ந்த சேர்க்கை, உங்கள் ராசிக்கேற்ற சேர்க்கைங்க யார் இல்லை. அப்போ தசா பற்றி வரும்போது கவனமாக இருந்துக்கணும். முதல்ல பாசிட்டிவ் சொன்னால் இப்போ நெகட்டிவ். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 4 கேது, தாயாருக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக
இந்த நோய்தன்மையை மட்டும் 12 ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றுக்கும் பிரித்து பிரித்து நோயினால எனக்கும் நோய் தானே, வயசாயிருச்சுல எனக்கும் நோய் தானே, எல்லாத்துக்கும் நோய் அட்டாக் இல்லாமல் இல்லையே, ஏதாவது ஒன்று வந்துட்டு தானே இருக்குது. வந்தால் தானே நம்ம இறைவனை நினைக்கிறோம், வந்தால் தானே எல்லாத்தையும் நினைக்கிறோம், பணம் வந்தாவ நினைக்கிறோம், பணம் வந்தால் மறக்கிறோம், நோய் வந்தால் நினைக்கிறோம், பணம் வந்தால் எல்லாத்தையும் மறந்துடுறோம், ஆனால் நோய் வந்தால் எல்லாத்தையும் நினைக்கக்கூடிய உணர்வு வருது இல்லையா. ஒருத்தரை பேசவே மாட்டோம், அடிபட்டு போகிறாரு, நம்ம தானே தூக்கி விட போகிறோம், அப்போ நம்ம பேசி தானே ஆகணும், பணத்தோடு போகிறவங்களும் நம்ம என்ன பண்ண முடியும். ஆக நோய்த்தன்மையை கொஞ்சம் உடல் ரீதியாகவும் பார்த்து கொள்ள வேண்டும், தாயாருக்கும் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த ராசிக்கு 4 இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் என்னதான் அவங்க தெய்வ வழிபாட்டில் இருந்தாலும் காலை மாலை வழிபாடுகளை செய்யும்போது கொஞ்சம் நாம ஜபங்கள், ஜபமாலை ஜபங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக தாயார் நல்லா இருப்பாங்க, அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அப்போது உங்களுக்கு 11 சரியாக போச்சு. அப்போ உங்கள் ராசியில் தான் பிறக்கிறாரு, உங்கள் ராசியில் தான் திருவாதிரை நட்சத்திரம் தான் புது வருஷம் பிறக்குது, குரோதி ஆண்டு பிறக்குது. அப்போ உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்கார், பிறந்தோடனேயே ஆஞ்சநேயரை வழிபடுங்க, துர்கையை வழிபடுங்க, வெளிநாட்டுக்கு நிறைய யோக பலம் உண்டு, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யோக பலம் நிறையா இருக்கு. காற்று ராசி, உபய ராசி, ஜல ராசியில் உங்கள் ராசிநாதன் இருக்கார், பிடிக்காதவராக இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய பாவகத்தன்மை ஜலத்தில் இருப்பதனால் அந்த ஜலத்தினுடைய கேரக்டராகவே மாறி விடுவாங்க. அப்படி மாறினா தான் அந்த பலன், அந்த ஜோதிடத்துறையில் அந்த பலன் வந்து சேரும். அது நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பகையோ நட்போ சமமோ ஆறுட்டு பெண்ணில் மறைஞ்சிருக்காரோ இல்லை குரு பார்க்குறாரோ குரு பார்க்கல இதெல்லாம் இல்லை. 9ஆம் பாவமும் நீச்சம் பெற்றிருக்காரா, 9ஆம் பாவத்தில் நீசபங்க ராஜவமாக இருக்காரா, அப்போ அந்த பாவகத்தன்மையை கண்டிப்பாக அவர் அந்த இடத்துல எலிஜிபிலிட்டி காட்ட வேண்டும், எடுத்து காட்ட வேண்டும், அதுக்கு உயிர் கொடுக்கணும், அந்த பாவகத்துக்கு உயிர் கொடுக்கணும். நீசமாக இருக்குது 9ஆம் பாவத்தில் நீசமாக இருக்குன்னா நீசமான 9ஆம் பாவகத்துக்கு உயிர் கொடுக்கணும், 11 நீச்சமாகுதுன்னா 11ஆம் பாவகத்துக்கு உயிர் கொடுக்கணும், அப்போ தான் ஜோதிடத்தினுடைய விதி அங்கே செயல்படும், அந்த பாவகத்தன்மை மாறாமல் இருக்கும். அது திருக்கணித்தில் கொஞ்சம் ஸ்டாட்டிக்ஸை புள்ளி வரமா கரெக்டாக இருக்கும், அதுக்காக தான் திருக்கணித்தை எல்லோரும் நம்புறக்கு சொல்கிறாங்க. வாக்கியத்தை நம்ப வேண்டாம், வாக்கியம் தான் தாய், நான் வேண்டான்னு சொல்லலை, கொஞ்சம் அக்யூரிசி கிடைக்கக்கூடியது நேரம் இப்போ இல்லை, இப்போ நம்ம எல்லாமே அப்படி உலகத்தில் இருக்கோம். ஆக மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, அங்கே உள்ள சித்தர் வழிபாடு, அங்கே உள்ள சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். மீனாட்சி அம்மன் நல்லா கும்பிடுங்க, மீனினை போன்ற இமை உடையவள், அந்த கன்னினுடைய அங்கைய கன்னியை வழிபடுவோம். அங்கைய கன்னி மீனாட்சியை வழிபட்டது மட்டும் பத்தாது, உங்களுக்கு எல்லா வகையிலையும் திருமணம் ஆகுவதற்கும் நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கு ஒரு 23 சுற்று சுற்றுங்க, பிரதர்சனம் மட்டும் பண்ணுங்கள், தீபம் கூட ஏற்ற வேண்டாம். காற்று ராசி இல்லையா, வாயு பகவானுக்குரிய இடம் இல்லையா, ஆக ஆஞ்சநேயர் வழிபாடு கொஞ்சம் நல்லா பண்ணணும். ஆஞ்சநேயருக்கு நல்ல வழிபாடுகளை பண்ணி கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு வெற்றிகரமாக முடியும்.